students, நம்ம இந்த வீடியோல continuous random variable இருந்து ஒரு problem பார்க்கலாம். இது IT studentsக்கு April 19ல அனானோஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்த ஒரு question. Question பாருங்க, the distribution function of a random variable x is given by f of x is equal to 1 minus 1 plus x into e power minus x கொடுத்திருக்காங்க, and x greater than or equal to 0. அப்படின்னா x ஓட வேல்யூ 0 to infinity continuous கொடுத்திருக்காங்க, ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதாவது PDF தான் கொடுப்பாங்க. அதுலேருந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், மீன் வேரியன்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு CDF கொடுத்துட்டாங்க, அதாவது கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் கண்டுபிடிச்சு அதுலேருந்து மீன் வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி இந்த ப்ராப்ளம் போடுறதுமே, ஓகேவா? CDF அதாவது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, நமக்கு PDF வேணும், அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDFனா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும், ஓகேவா? ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்லாம் ஸ்மால் எஃப் கொடுத்துருந்துட்டு அதுலேருந்து நமக்கு கேபிட்டல் எஃப் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த இன்டெக்ரல் ஓவர் லோயர் லிமிட் 0 டு எல்லாத்துக்கும் வராது, சம்டைம்ஸ் லிமிட் வந்து -3 டு +3னா நமக்கு லிமிட் லோயர் லிமிட் வந்து -3னு போகணும், ஓகேவா? லோயர் லிமிட்லேருந்து எக்ஸ் வரைக்கும் ஸ்மால் எஃப் அதாவது PDFஐ இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும், ஓகேவா? கியூமுலேட்டிவ் வேணும்னா இன்டெகிரேட் பண்ணணும், அப்போ PDF வேணும்னா என்ன பண்ணணும், மாற்றி இதோட ரிஃபர்ஸு டிஃபரென்ஷியேட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து நமக்கு ஸ்மால் எஃப் வேணும்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டாங்க ஸ்மால் எஃப் வேணும்னா என்ன பண்ணணும், டிஃபரென்ஷியேட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் அவங்க கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இப்போ அவர் மைனஸ் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இப்போவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1னு வரும். ஸோ அதை நான் ப்ளஸ்ஸாக போட்டுட்டேன். அதுக்கடுத்து இங்கே வந்தோம்னா நமக்கு ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கே, அதாவது ப்ராடக்டில் இருக்குது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 அது ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1னு ஆகிடும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ், அவ்வளவு தான், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸுக்கான லிமிட் என்ன, அவங்க என்ன இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன லிமிட் கொடுத்துருங்க, எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இங்கே நமக்கு லிமிட் என்ன, எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஸ்மால் எஃப் அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ மீனும் வேரியன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ மீனுக்கான ஃபார்முலா என்ன, மீன் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரேஷன். இது வந்து கண்டினியூஸ்ன்றதுனால இன்டெக்ரேஷன் போடுறோம், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். லிமிட்டிங் என்ன, லிமிட் வந்து ஃபுல் லிமிட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அது, அப்போ 0 டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, இது நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம் தான், இது கொடுத்துட்டு இது போட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க, இப்போ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஐ திங்க் வீடியோ நம்பர் 14 இதே ப்ராப்ளம், ஸ்மால் எஃப் கொடுத்துட்டு கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் அன்அனவுன்ஸ்ட் எக்ஸாமில் இப்படி தான் மாற்றி மாற்றி சின்ன சின்ன சேஞ்சஸில் கொஸ்டின்ஸ் வரும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், வி நோ தட் என்ன ஃபார்முலா, அது லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டி இருந்து எக்ஸ் பவர் என்னன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, என் ஃபேக்டோரியல். அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் என்ன, 2 ஃபேக்டோரியல். இது போலவே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபேக்டோரியல் எவ்வளோ, 2, தேர் ஃபோர் மீன் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 2னு கண்டுபிடிச்சிட்டோம். இது போலவே வேரியன்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக வேணும் இல்லையா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடும்போது உங்களுக்கு 6 அதாவது 3 ஃபேக்டோரியல் கிடைக்கும், 3 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 6, தேர் ஃபோர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 - 4 இஸ் ஈக்குவல் டு 2, வேரியன்ஸும் இங்கே 2 தான், ஓகேவா? தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இல்லையா? இதே போல் அடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.